2030க்குள்ள நம்முடைய உலகத்தில் பொதுவாக காசு இருக்கக்கூடாதுன்றது நம்முடைய உலக சுகாதார மையத்தின் அதை வேண்டுகோள்னு சொல்லலாம், ஆலோசனலாம், அறிவுறுத்தலும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய மாணவ பாரத பிரதமர்கள் நம்முடைய இந்தியாவில் 2025க்குள்ளே இந்த காசு முழுவதும் ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விருப்பம். அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வீடாக சென்று அது காசு இருக்குதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலே, சளி இருமல் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலே அவளுக்கு கையில் ஒவ்வொரு வீடாக கையில் எடுத்துகிட்டு போய் அவள் அந்த கேமரா மாதிரி இருக்கும், அது அது வந்து எக்ஸ்ரே, அது 57 லட்சத்தில் உள்ளது. அதை அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த இருக்கிற இடத்துலேயே பரிசோதனை செய்து அங்கேயே சொல்லிடலாம் உங்களுக்கு காசு இருக்குது இல்லை. அப்படி இருக்குதுன்னு சொன்னால் உடனே மருத்துவமனைக்கு வந்து மருந்து கொடுப்பேன். இப்போ காசு நோய் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. அதனால் காசு நோய் வராமல் இருக்கிறதுக்கும் மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நல்ல உணவும் கொடுக்கணும், உணவும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ புதுச்சேரியிலேருந்து சுமார் 1500 காசு நோய் இருக்காங்க. அது 56 பேர் தான் மருத்துவமனையில் இருக்காங்க. மருத்துவமனையை சேர்க்கின்ற அளவுக்கு உள்ளவங்க 56 பேர் தான், மற்றெல்லாம் சாதாரணமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த உணவு மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. விரைவிலேயே புதுச்சேரியில் காசு நோய் இல்லாத ஒரு மாநிலமாக திகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.